ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா தினமும் கார்த்தால் எழுந்ததும் மடத்தில் இருக்கிற தொழுவத்தில் கோ தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தார் சில சமயம் சாயங்கால நேரத்தில் அந்த கொட்டகைக்கு போய் உட்காந்துட்டு உரையாடுறது வழக்கம் சுற்றி உட்காந்துருக்கிற மக்களை கொசு பிடுங்கி எடுக்கும் பெரியவா கொசுவையா லட்சியம் பண்ணுவார் எதை பற்றியும் யோசிக்காமல் தான் எதை சொல்ல நினைக்கிறாரோ அதை எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த கொட்டகையில் இருந்த ஒரு பசு நிறமாச கர்ப்பிணியாக இருந்தது பேறுகாலம் காலம் அதனால் பசு வேதனைப்பட்டுட்டே இருந்ததே தவிர அதனால் கன்றை ஈன்றெடுக்க முடியல உடனே கால்நடை துறையில் சிறந்து விளங்குற டாக்டர்களை எல்லாம் வரவழைச்சா ஒத்த ரெண்டு பேர் இல்லை காஞ்சி மடங்குறதால ஆறு பேர் வந்திருந்தா பசுவை நன்றாக பரிசோதித்து பார்த்த அவர்கள் பசு ஏன் இன்னமும் பிரசவிக்கலைங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சா கண்ணுக்குட்டி குட்டி வயிற்றுக்குள்ளே இறந்து போயிருந்தது அதை வெளியில் எடுக்கலைன்னா பசுவும் இறந்துடும் அந்த ஆறு பேரும் ஏகோபித்து சொன்ன முடிவு இதுதான் தான் இதை கேட்ட நிர்வாகிகள் நேராக மகான்கிட்ட போய் மெதுவாக விஷயத்தை சொன்னான் தன்னோட இருக்கையிலிருந்து எழுந்த மகா பிரிவா நேராக பசு இருந்த கொட்டகைக்கு வந்தார் பசுவோட எதிரே அமர்ந்தார் அவரோட பார்வை வேறு பக்கம் திரும்பவே இல்லை கன்று வயிற்றுக்குள்ளே இறந்து போச்சுன்னு ஏகோபித்த முடிவாக சொன்ன டாக்டர்கள் ஒரு பக்கமாக நின்று மகானையும் பசுவையும் மாறி மாறி பார்த்துட்டே இருந்தா இப்படியும் அப்படியுமா நில கொள்ளாமல் தவிச்சுட்டு இருந்த பசு ஒரு இடத்துல நின்றுது கொஞ்ச நேரத்தில் அதோட வயிற்ல இருந்த கன்றுக்குட்டி வெளியில் வந்தது துள்ளியபடி நின்றுது இறந்து போச்சுன்னு டாக்டர்கள் சொன்ன அதே கன்று தான் உசுரோடு வெளியில் வந்தது இறந்ததாக பெரிய பெரிய வெட்டினரி சர்ஜன்கள் அடித்து சொன்ன கண்ணுக்குட்டி எப்படி உயிரோடு வந்தது ஆறு டாக்டர்களுக்கும் இது விந்தையான நிகழ்ச்சி தான் அவர்களும் அப்போதான் மகானோட அருட்பார்வை எப்படிப்பட்டதுங்கிற பேருண்மையை தெரிஞ்சின்றார் பசுமாட்டை நன்றாக தடவி கொடுத்ததுக்கப்புறம் புன்னகையோட மகா பெரியவா உள்ளே எழுந்து போனார் மகா பெரியவா அருள் மன அடக்கத்துடன் செயல்படுங்கள் பிறர் போற்றும் விதத்தில் எடுத்துக்காட்டாக வாழுங்கள் யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது கடவுளின் அருட்குணங்களை நினைத்து நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் தேவையை அதிகப்படுத்திக் கொண்டே போனால் பேராசைதான் மிஞ்சும் அப்போது மன நிம்மதி காணல் நீராகிவிடும் வாழ்க்கை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரம் அல்ல பிறர் கஷ்டத்தை நம்மால் போக்க முடிந்தால் அதுவே பிறவி பயன் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த பணியில் ஈடுபட்டாலும் மனம் கடவுளின் திருவடிகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும் மனதில் இருக்கும் அசுத்தத்தை அகற்றுங்கள் அது தானாகவே கடவுளின் பக்கம் திரும்பிவிடும் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர